இந்த பழங்களை ஏலியோட தோட்டத்துல இருந்து இன்னைக்கு காலையில தான் பறிச்சிட்டு வந்தேன். நீங்க செஞ்ச இந்த அப்பத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி வேற யாராலயும் செய்ய முடியாது. இல்ல பெட்டானி அவக்கு நீ எப்பப்ப போகணும்? நாளைக்கு காலையில. யோவான் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. என் விண்ணக தந்த இறைவாக்கினர் ஏசாய வழியா சொல்லியிருக்காரு, இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார்னு. எலிசபெத் சொன்னது எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா நினைவு இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே தனக்கு பிறக்க போறது பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. அவங்க பெருமைப்பட்டுகிட்டது சரிதானே? பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானுக்கு நிகரான இறைவாக்கினர் வேற யாரும் இல்ல. அவருக்காக யோர்தான் நதிக்கரையில பெருங்கூட்டம் கூடுறதா சொல்றாங்க. நிறைய பேர் திருமுழுக்கு பெற்று பாவத்தை போக்கிக்கணும்னு தான் வராங்க. ஏரோது அரசு யோவான அழிக்கணும்னு உறுதி பூண்டிருக்க, யூத மத முதன்மை குருக்களும் அவர் மதத்துக்கு விரோதமானவன் குற்றம் சாட்டுறாங்க. சரி, பெத்தானியாவுக்கு போனாலும் நீ இதே தச்சு தொழில தான் செய்வியா? இல்ல, அப்புறம் எங்க போவ? நான் எல்லா இடத்துக்கும் போவேன். கடவுளோட நற்செய்தியை நான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். இறை அரசு வருவதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்லணும். மனிதனா நான் செய்யற கடைசி வேலை இதுதான். யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். யார் நீ? நான் கிறிஸ்து இல்ல. நீ எலிசாவா? இல்ல. அப்ப நீ யார்? எங்களை அனுப்புறவங்களுக்கு நாங்க போய் ஏதாவது பதில் சொல்லணும். ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என்று பாலை நிலத்தில் குரல் கேட்டதுன்னு சொன்னது என்ன பத்தி தான்? நீ மெசியாவும் இல்ல, எலிசாவும் இல்ல, இறைவாக்கினரும் இல்லன்னா எதுக்காக நீ திருமுழுக்கு கொடுக்கற? நான் தண்ணீரால திருமுழுக்கு கொடுக்கறேன். ஆனா என்னை விட ரொம்ப வலிமையான ஒருத்தர் வரார். அவருடைய மிதியடி வர தொடக்கூட எனக்கு தகுதி இல்ல. அவர் தூய ஆவிங்கிற நெருப்பால திருமுழுக்கு கொடுப்பார். ஏமாற்றுக்காரனே, இந்த அறிவற்றவர்களை நீ பழிக்கிற விரியன் பாம்பு குட்டிகளே, வர இருக்கிற சனத்திலிருந்து தப்பிக்க முடியும் உங்களுக்கு யார் சொன்னது? ஏற்கனவே மரங்களுடைய வேர்ல கோடரி வச்சாச்சு. நல்ல கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில போடப்படும். போலி இறைவாக்கினே, உன் நாக்க வெட்டினாதான் நீ பேசுறதை நிறுத்துவ. நீங்க எனக்கு திருமுழுக்கு கொடுக்கணும். இப்போதைக்கு இப்படியே நடக்கட்டும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம நிறைவேற்றுறதுதான் முறை. Thank you.
இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம். இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர்.